ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குது யூஜர் ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகுது. அதுக்கு ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா தான் பண்ணலான்ட்டு இருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி சிக்கன் வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டோம். மசாலா போட்டுட்டு, சிக்கன் மசாலா போட்டுட்டு இப்போ பாருங்கள், அதை உங்களுக்கு காட்டுறேன். நல்லா சூப்பராக ஊறிட்டுருக்கு, ஜூஸியாக இருக்குது. இந்த மாதிரி போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் மாவெல்லாம் போடல. இந்த மசாலா, சிக்கன் பக்கோடா மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் போட்டிருக்கோம். லெமன், லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, சால்ட்டெல்லாம் போடாதீங்க, இதுலேயே இருக்குது, வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இது லைட்டாக கலரி விட்டுட்டு இது நம்ம போடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிக்குதா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஏன்னா லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். நம்ம வெளியே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியே வச்சு தான் ஊற வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் மட்டும் நான் போட்டு பார்க்குறேன். ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து தண்ணி தெளித்து விடுங்க. நல்லா பொழிஞ்சு வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பீஸ் போட்டுட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு உப்புலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஊறுறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மாவெல்லாம் போட்டு ரொம்ப செய்ய தேவையில்ல, டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். பார்க்க சொல்லி சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இது வந்து நான் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு சொல்கிறேன். எல்லோரும் 1 பீஸ் எடுத்துக்கிட்டாங்க டேஸ்ட் பார்க்குறேன்ட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப மாவு பிடிக்கலை, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெந்து வரத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துட்டேன். இது வந்து என்னுடைய குழந்தைக்கு வந்து சின்ன பவுலில் போட்டு கொடுக்குறேன். அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் பேட்சும் போட்டுட்டேன். நல்லா வெந்து வரட்டும், நீங்கள் கலரி விடாதீங்க. அதுவே நல்லா வெந்து மேலே வரும். பாருங்கள் எவ்வளோ காய் ஆகிடுச்சின்ட்டு. நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா எல்லாம் செய்ய செய்ய சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதனால் நான் வீடியோ எடுக்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.